ஹாய் கைஸ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் அனுபவ போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி என்ன அப்டேட் வந்து நமக்கு கேமில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஈவெண்ட்ஸில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் இவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன டாப் அப் இவெண்ட்டு, ஸோ அந்த டாப் அப் இவெண்ட் வந்து ஒருத்த இல்லையா, ஸோ அதை எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், ஸோ அதை வந்து நீங்கள் எடுக்கலாமே நம்மன்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டிஜிஎஸ் இ ஸ்போர்ட்ஸ் கில்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் ஆர்மி கில்டில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதோட ரூல்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த கில்டில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுலையுமே உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டிஜிஎஸ் இ ஸ்போர்ட்ஸ் கில்டும், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஜிஎஸ் ஆர்மி கில்டில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அந்த டாப் அப் இவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலுடைய அஃபீஷியல் கில்டில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கில்டுக்கான ரூல்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு கில்டு வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கில்டு பார்த்தீங்கன்னா ஸோ டிஜிஎஸ் இ ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கில்டு வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஐடி வந்து, ஸோ உங்களுக்கு கில்டு நேமுடைய பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இ ஸ்போர்ட்ஸ் கில்டில் வந்து ஜாயின் பண்ணால் உங்களோட லெவல் வந்து ஸோ 70க்கு மேலே இருந்தனா நீங்கள் வந்து இ ஸ்போர்ட்ஸ் கில்டில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஐடி வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஐடிக்கு வந்து நீங்கள் லெவல் 70க்கு மேலே இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ் கில்டில் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இ ஸ்போர்ட்ஸ் கில்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களால் வந்து அஃபீஷியல் டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். ஸோ அது வந்து லெவல் 70க்கு மேலே இருந்தனா நீங்கள் வந்து இ ஸ்போர்ட்ஸ் கில்டில் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து, ஸோ ஜாயின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஸோ அஃபீஷியல் டோர்னமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இ ஸ்போர்ட்ஸ் கில்டில் ஜாயின் பண்ணோன்னா உங்கள் லெவல் வந்து 70க்கு மேலே இருந்துன்னா தாராளமாக வந்து நீங்கள் இ ஸ்போர்ட்ஸ் கில்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் இன்னொரு ரூல்ஸுமே இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம டிஜிஎஸ் ஆர்மி கில்டுக்குமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுடைய லெவல் வந்து 65க்கு மேலே இருந்துன்னா நீங்கள் வந்து டிஜிஎஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு கில்டு ஐடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ஐடிக்கு வந்து உங்களோட லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ 65க்கு மேலே இருந்துன்னா நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிஎஸ் ஆர்மி 2 கில்டுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட லெவல் வந்து 63க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஸோ தேர்டாக கொடுத்துருக்க டிஜிஎஸ் ஆர்மி 2 ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மூணு கில்டுலையுமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஜிஎஸ் ஆர்மி இ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து லெவல் 70க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அடுத்து டிஜிஎஸ் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஸோ லெவல் 65க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்டாக டிஜிஎஸ் ஆர்மி 2 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதில் வந்து உங்களோட லெவல் 63க்கு மேலே இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மூணு கில்டுலையுமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெவல் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மூணுத்தை விட இன்னொரு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் கில்டில் வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்ததுன்னா ஸோ கன்ஃபார்மாக வந்து உங்களுடைய நேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படி என்ன நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேமோட ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோட லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ க்ரோமில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி, ஸோ அங்கே வந்து இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ அங்கே வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம் ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ண முடியும். ஸோ அப்படி என்ன நேம் வந்து வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிஜிஎஸ்ன்னு போட்டு ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வரும். ஸோ அடுத்து உங்களோட நேம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிஜிஎஸ் கேமிங்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ நீங்கள் நேமை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபாண்ட்டு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஸோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் க்ரோமில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து நீங்கள் க்ரோமில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுலையுமே வந்து ஸோ உங்களுக்கு நேம் ஃபாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி டேரெக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எடிட் பண்ணி அதில் உங்களோட நேம் வந்து நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய லெவலுக்கு ஏற்ற கில்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ரிக்வஸ்ட் கொடுத்து, ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கில்டுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து எப்படி ப்ரோ கில்டில் ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சேனலுடைய அஃபீஷியல் கில்டில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அந்த அப்டேட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு வந்து ஈவெண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபெய்த்துன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குளோவல் ஸ்கின் வந்து நம்ம பார்த்துருந்தோம் பாருங்கள். ஸோ அந்த குளோவல் ஸ்கின் வந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு டாப் அப் இவெண்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டாப் அப் இவெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அதை ரம்ஜான் டாப் அப்புன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரம்ஜானுக்காக பார்த்தீங்கன்னா அந்த டாப் அப் இவெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 200 டைமண்ட்ஸ் வந்து டாப் அப் பண்ணுறதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெய்த்துன்ற அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த குளோவல் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த குளோவல் ஸ்கின் வந்து ஒருத்தன்னு சொல்லிட்டு
ஸோ நான் வந்து உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். ஸோ அடுத்து மட்டும் இல்லாமல் இன்னொரு டாப் அப் ரிவார்டுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன ரிவார்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ரிவார்டு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம 500 டைமண்ட்ஸ் வந்து நம்ம டாப் அப் பண்ணலாம். ஸோ அந்த லாம்போகனிக்கான ஒரு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கின்னு வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணல. ஸோ நார்மலாக வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீத்னு சொல்லிட்டு, ஸோ க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னோட வந்து, ஸோ இந்த லாம்போகனி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு என்னமோ 500 டைமண்ட்ஸுக்கு வந்து ஒர்த்தே இல்லாமல் மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த காரோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். இருந்தாலும் வந்து இந்த ரெண்டு ரிவார்டையும் நான் வந்து உங்களுக்கு டாப் அப் பண்ணி எடுத்து, ஸோ இது வந்து ஒருத்தன் சொல்லிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட்ஸ் வந்து நம்ம டாப் அப் பண்ணியாச்சு. ஸோ டாப் அப் பண்ண உடனே வந்து ஈவென்ட்ஸில் வந்தனா, ஸோ ரெண்டுமே வந்து கிளைமோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணதுக்காக வந்து, ஸோ அந்த க்ளோவால் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ளோவால் ஸ்கின்னை வந்து நம்ம டேரெக்டாக வந்து கிளைம் பண்ணிடலாம். ஸோ கிளைம் பண்ண உடனே வந்து, ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஃபெய்த்தோடைய அந்த க்ளோவால் ஸ்கின் வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே வந்து வேறு அளவு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு நிறைய க்ளோவால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோவால் ஸ்கின் வந்து நமக்கு வரல. ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ளோவால் ஸ்கின்னுடைய அந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லையும் சொல்லலாம். ஸோ க்ரீன் கலரில் வந்து, ஸோ அந்த கலரையே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோவால் வந்து கேமுக்குள்ளே யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா, ஸோ அக்யூரேட்டாக வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. அந்தளவுக்கு வந்து இந்த க்ளோவால் பார்த்தீங்கன்னா டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து, ஸோ இந்த லாம்போகனி ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மொக்கையாக இருக்குது. இது வந்து எனக்கு என்னமோ 500 டைமண்ட்ஸுக்கு வந்து இந்த காரோடி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு தோணுது. அதை வந்து நம்ம எடுக்கலாமா வேணாமனு சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெப்பனில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ கிரினேட்ல வந்து க்ளோவாலில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபெய்த்தோடைய க்ளோவால் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த க்ளோவால். ஸோ க்ளோவால் ஸ்கின்னே வந்து வேறு அளவு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே இருக்க அந்த நேமு, ஸோ நேம் கூட பார்த்தீங்கன்னா விட்டுருங்க, அந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு அளவு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ க்ரீன் கலரில் வந்து, ஸோ அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வேறு லெவலான க்ளோவால்னே சொல்லலாம். ஸோ 200 டைமண்ட்ஸுக்கு வந்து நமக்கு டாப் அப் பேண்ட்டில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த க்ளோவால் ஸ்கின் வந்து கண்டிப்பாக ஒரு ஒருத்தன க்ளோவால் ஸ்கின் தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த க்ளோவால் ஸ்கின் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ 500 டைமண்ட்ஸுக்கான அந்த கார் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஸ்கின் வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணல. இதுக்கு மேலே எதனா ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தா கூட பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த காரோடி ஸ்கின் வந்து ஒர்த்தினே சொல்லலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாதனால வந்து இது ஒர்த்தே இல்லாத ரிவார்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த கார் ஸ்கின் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து 500 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணி உங்களோட விருப்பம் நீங்கள் எடுக்கிறது எடுக்காது. ஸோ உங்களுக்கு வந்து க்ளோவால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து, ஸோ க்ளோவால் ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து, ஸோ இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க டாப் அப் பெயிண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் அப் பெயிண்ட்டில் ரிவார்டு எடுக்கிறதுக்கு வந்து 500 டைமண்ட்ஸ் வந்து நம்ம டாப் அப் பண்ணணும். ஸோ அந்த 500 டைமண்ட்ஸ் வந்து, ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டாப் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து, ஸோ விண்டோ கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக கேம்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஃப்ரீ ஃபயரு, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேரம் போர்டு, சஃபேஸ் சஃபர், டெம்பிள் ரன், இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு வந்து இந்த ரிவார்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து, ஸோ இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க டாப் அப் பாயிண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ.